வெல்கம் டு மாமிஸ் மிரர் நம்ம வந்து இன்றைக்கி ஃபோட்டோ வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு உங்கள் ஆர் டாடருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் யாருக்காச்சும் பேர்தேக்கு ப்ரெசென்ட் பண்ணுச்சாலும் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து என்னோடய டாட்டருக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் கார்ட் போர்டு எடுத்துக்கிறோம் வேஸ்ட் கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு நான் வந்து நார்மல் ஃபோட்டோ தான் இன்சர்ட் பண்ண போகிறேன் ஸோ அதை மெஷர் பண்ணி அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் நான் வந்து லெவன் சென்டிமீட்டர் சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் மேலே டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்து கேப் போட்டிருக்கேன் ஃப்ரேம் டிசைன் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கே தப்பு கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க கட்டர் யூஸ் பண்ணி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக தான் ஃபோட்டோ வந்து ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக இன்சர்ட் ஆகும் நீங்கள் என்ன சைஸ் தானே எடுத்துக்கலாம் ஃபோர் சைஸ் அந்த மாதிரி உங்களோட விஷ் தான் எத்தனை எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நான் நார்மல் ஃபோட்டோ பிரிண்ட் சைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை வந்து கட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடணும் பார்த்து ரிமூவ் பண்ண கட் ஆகிடக்கூடாது இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் இதை வந்து பேஸ் வந்து இப்போ கலர் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன் பிளாக் கலர் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் ஈவனாக எல்லா இடத்துலையும் டச் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க யூனிஃபார்மாக கலர்ஸ் வந்து ப்ரவுன் கலர் அடியில் இருக்கிறது தெரியாத மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து விட்டிங்கனாலே அதே ட்ரை ஆயிரும் ட்ரை ஆயிடுச்சுப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து லேஸ் ஸ்டிக் பண்ணணும் லேஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறோம் ஈவனாக ஃபோர் சைட்ஸும் வந்து நான் லேஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன் நான் லேஸ் ஸ்டிக் பண்ணிட்டேன் ஃபுல் சைட்ஸும் எல்லா சைட்ஸும் கார்னர்ஸ் எல்லா சைட்ஸும் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிடணும் ஸ்டிக் பண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அழகாக இருக்குல்லையா இப்போ லெட்டர்ஸ் எழுத போகிறோம் நான் வந்து ஃபோங்குவிட்ட ஷீட்டில் நேம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் ஃபுல் நேம் எழுத முடியலைன்னா ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம் நானெல்லாம் ஷார்ட்டாக தான் எழுதியிருக்கேன் இது வந்து நீங்கள் எக்ஸாக்டாகவும் பேஸ் பண்ணலாம் ஸ்ட்ரைட்டாகவும் பேஸ் பண்ணலாம் உங்களோட விஷ் தான் அதுக்கப்புறம் இப்போ பின்னாடி வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டியே இன்னொரு வேஸ்ட் கார்ட் போர்டு எடுத்து அட்டாச் பண்ணுற கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்க மாதிரி பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஸ்டிக் பண்ணணும் அப்புடின்னா தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து சைட்ஸில் இருக்க ஃப்ரேம்லலாம் குட்டி குட்டி ஹார்ட்டாக வந்து நான் கட் பண்ணி ஃபோம் ஷீட்டில் எடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி நீங்கள் என்ன டிசைன் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு உள்ளக்கு வந்து நான் சும்மா ஒரு இது ஃபோம் ஷீட் பதக்கி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஃபோட்டோ அந்த பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வால் ஹேங்கிங் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ ஹேங்கிங் வந்து கீழே ஹேங்கிங் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் ஒரு கேமி ஷீட்டில் வந்து ஹார்ட் கட் பண்ணி எடுக்கிறேன் இது மாதிரி மூணு ஹார்ட் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதுலேயும் லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன் மூணுமே டெக்கரேட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் மூணுமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றிலையும் நம்மளுக்கு தேவையான என்னென்னால் எழுதிக்கலாம் நான் வந்து டேட் ஆஃப் பர்த் வெயிட் டைம் எழுதிக்கேன் ஃபஸ்ட் பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணுறதுனால நான் இந்த மூணு எழுதியிருக்கேன் நீங்கள் உங்கள் நேம் அவங்களோட நேம் எதுனாலும் நீங்கள் எழுதிக்கலாம் உங்களோட விஷ்த இது வந்து ஆப்ஷனல் தான் சாட்டின் ரிபன் யூஸ் பண்ணி பின்னாடி வந்து ஹேங் பண்ணுற மாதிரி வந்து நான் டிசைன் பண்ண போகிறேன் ஹேங் பண்ணுறதுக்கு இந்த சைடு திருப்பி நம்ம பேஸ்ட் பண்ணணும் மூணே வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து சென்டருக்கு லாங்காகவும் சைட்ஸ் ரெண்டையும் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காண்டி திரும்பி ஒரு லேஸ்லேயே வந்து ஹோல்டர் மாதிரி நான் இப்படி க்ரியேட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மாமிஸ் மிரர் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்